பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்ட தமிழ்நாடு பிசியோதெரபி மருத்துவர்கள் சங்கத்தினர் இன்று பந்தயசாலை பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக இன்று தமிழ்நாடு பிசியோதெரபி மருத்துவர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிசியோதெரபி மருத்துவத்தை தனி மருத்துவமாக அறிவிக்க வேண்டும், மாவட்டம் தோறும் இணை மருத்துவரை நியமிக்க வேண்டும், தேசிய பிசியோதெரபி ஆணையத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும், தமிழக பிசியோதெரபி கவுன்சில் இயங்க நடவடிக்கை எடுக்க முதல்வரையும் சுகாதாரத்துறையையும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அலோபதி மருத்துவர்கள் பிசியோதெரபி மருத்துவர்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும், தென்காசி மாவட்டத்தில் வருகை பதிவேட்டில் இயன்முறை மருத்துவர் என இருந்ததை அடித்து பயிற்சி மருத்துவர் என எழுதப்பட்டதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் டாக்டர் ராஜேஷ் கண்ணா, பொதுச் செயலாளர் தமிழ்நாடு பிசியோதெரபி மருத்துவர்கள் சங்கம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் வலியுறுத்தும் கோரிக்கையானது பிசியோதெரபி மருத்துவத்தை தனி மருத்துவத்துறையாக அறிவிக்க வேண்டும், அதேமாரி மாவட்டம் தோறும் பிசியோதெரபி மருத்துவர்கன்று தனியான இணை மருத்துவரை நியமிக்க வேண்டும் அரசு. அதே போல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஏற்கனவே அறிவித்த தேசிய பிசியோதெரபி ஆணையத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும், தமிழக பிசியோதெரபி கவுன்சிலை இயங்க உரிய நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறையும் முதல்வரும் துரிந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறோம். அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். என் பெயர் டாக்டர் ராஜசெல்வகுமார், பிசியோதெரபி மருத்துவர், மாநில தலைவர், தமிழ்நாடு பிசியோதெரபி மருத்துவர்கள் சங்கம். பிசியோதெரபி மருத்துவம் என்பது ஒரு மருந்தில்லா மருத்துவம், பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவம். பிசியோதெரபி மருத்துவத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. பொதுமக்களிடையே பிசியோதெரபி மருத்துவத்தை குறித்த விழிப்புணர்வும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதே வேளையில் இது மருந்தில்லா மருத்துவம் என்பதால், பக்க விளைவுகள் இல்லை என்பதால் அதிகமான நோயாளிகள் இப்பொழுது பிசியோதெரபி மருத்துவர்களை நேரடியாக தேடி வந்து சிகிச்சை பெற்று குணமாகிக் கொண்டிருக்கிறார்கள். பிசியோதெரபி மருத்துவர்களை குறித்து நமது முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் கூறுகையில், அறுவை சிகிச்சை செய்பவர்கள் மட்டுமே பிசியோதெரபி அறுவை சிகிச்சை செய்பவர்கள் மட்டுமே டாக்டர்கள் அல்ல, அறுவை சிகிச்சை செய்யாமல் நோய்களை குணப்படுத்துபவர்களும் சிறந்த டாக்டர்களே என்று கூறியிருந்தார். அதுபோல செம்மொழி தலைவர் கூறியது, பிசியோதெரபி மருத்துவர் அப்படி அழைப்பதை தமிழில் இயன்முறை மருத்துவர் என்ற ஒரு செம்மொழி அந்தஸ்தையும் அந்த பிசியோதெரபி மருத்துவருக்கு கொடுத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது நமது முதல்வர் அவர்களும் உலக பிசியோதெரபி தின விழாக்கு வாழ்த்து தெரிவிக்கையில் இயன்முறை மருத்துவர் என்றே அதை குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் மக்களை தேடி மருத்துவம் பணியை தொடங்கி வைக்கும் விழாவில் உரையாற்றும் போது கூட பிசியோதெரபி மருத்துவர் இயன்முறை மருத்துவர் என்றே கூறியிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிசியோதெரபி மருத்துவத்தின் வளர்ச்சியை கண்டு அச்சம் கொள்ளும் அலோபதி மருத்துவர்கள், அவர்களின் மருந்து வியாபாரம் அதிக அளவில் பாதிக்கப்படுவதால் பிசியோதெரபி மருத்துவர்களுக்கு எதிரான வன்மத்தை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். பிசியோதெரபி மருத்துவத்தை மூழ்கடிக்க வேண்டும், முடங்க செய்ய வேண்டும் என்று பல்வேறு உத்திகளை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவுகள் ஒன்றாக தென்காசி மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு பிசியோதெரபி மருத்துவரின் வருகை பதிவேட்டில் அவர் பெயரை பக்கத்தில் இயன்முறை மருத்துவர் என்று குறிப்பிட்டிருந்தார். அதை வந்து பச்சை மையினால் வந்து அதை அடித்து இவன் என்று உரிமையில் குறிப்பிட்டு, இவன் டாக்டர் இல்லை, இயன்முறை மருத்துவர் என்பதை அதை அடித்துவிட்டு இவர் பயிற்றுநர் என்று குறிப்பிட்டிருந்தது அனைத்து பிசியோதெரபி மருத்துவர்களையும் உருக்குலையை செய்தது. இதை எதிர்க்கும் விதமாக, இதை கண்டிக்கும் விதமாக மாவட்டங்கள் தோறும் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த கோவை மாவட்டத்தில் எங்கள் தமிழ்நாடு பிசியோதெரபி மருத்துவத்தின் சார்பாக இந்த பிசியோதெரபி மருத்துவர்களை வஞ்சிக்கும், இந்த பிசியோதெரபி மருத்துவத்தை மழுங்கடிக்கு செய்யும் இந்த போக்கினை கண்டித்து நாங்கள் இன்று ஒரு நாள் ஆர்ப்பாட்டம், அடையாள ஆர்ப்பாட்டம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த இணை இயக்குநரை துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை வந்து கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.